அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஒரு காணொலி இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க, டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி. நாளை காலை சரியாக 10:15 மணிக்கு வந்து திமுகவுடைய சொத்து பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கலாம், திமுகவோட ஊழல் பட்டியல் தானே வெளியிடுவேன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னார், அது என்ன இப்போ சொத்து மாறிடுச்சு? சொத்து பட்டியல் தான் தேர்தல் ஆணையத்தில் இருக்குமே, திமுக காரர்களுடைய சொத்து பட்டியலை அண்ணாமலை வெளியிட்டு தான் நமக்கு தெரியணுமா? தமிழ்நாடு முழுமைக்கும் திமுகக்கு எங்கெங்கே சொத்து இருக்குது, என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது, என்னென்ன கட்டடங்கள் இருக்குது, எத்தனை தொலைக்காட்சிகள் இருக்குது, ஜி ஸ்கொயர் பேரில் வந்து எங்கெங்கே இடங்கள் இருக்குது, எல்லாமே தெரியும். அதுபோக வந்து இந்தியா முழுக்க எங்கெங்கே சொத்துக்கள் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியும். அண்ணாமலை வெளியிடுறதா இருந்தால் ஏதாவது ஒரு தீவு ஆஸ்திரேலியா பக்கத்தில் இல்லை அண்டார்டிகாவில் தீவு வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு வெளியிட்டால் இந்த டிஎம்கே ஃபைல்ஸை நம்ம வந்து பார்க்கலாம், இல்லை அதில் ஏதாவது அதை கொண்டாடலாம் கூட வச்சுக்கோங்களேன். இல்லை இவங்களுக்கு இவ்வளோ டிவி இருக்குது, ஜி ஸ்கோர் இடம் வாங்கியிருக்காங்க, இந்த திருக்கோவில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, திருவாரூர் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்க, நல்லா இருக்காது ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்காது. சொத்து ஊழல் பட்டியலில் வெளியிடன்னு சொல்லிட்டு அதை சொத்து பட்டியலாக மாற்றும் போதே இது எப்படி வரும் அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்கல முடியுது. ஆனால் அண்ணாமலை எப்படி உருட்டலாம் அப்படின்னா, இந்த சொத்து எல்லாமே இவங்க ஊழல் செஞ்சு வாங்கினதான், அதனால் இதுவும் ஒரு வகையான ஊழல் பட்டியல் தான் அப்படின்னு உருட்டினாலும் உருட்டலாம். ஏன்னா கடந்த 4 மாச காலமாக அண்ணாமலை சொன்னது, நான் ஊழலை வெளியிடுவேன் ஊழலை வெளியிடுவேன், April 14 உங்கள் எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்லி சொன்னார். இப்போ வந்து அது சொத்து பட்டியலாக மாற்றிருக்காரு. புதுசாக செய்கிறதா இருந்தால், புதுசாக சொல்கிறதா இருந்தால், ஏதாவது ஒரு செவ்வாய் கிரகத்தில் ஒரு 10,000 ஏக்கர் வாங்கி போட்டிருக்காங்க திமுக குடும்பம் அப்படின்னு சொன்னால் அது புது தகவலாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது உலகத்தில் கண்டுபிடிக்கப்படாத கோள்கள் ஏதாவது இருந்தால், அந்த கோள்களில் இவங்க ஏதாவது இடம் வாங்கி போட்டிருந்தால் அது ஆச்சரியப்படுகிறது. இல்லை தனியாக பேங்க் வச்சு நடத்துகிறாங்க அமெரிக்காவில், ஒரு பேங்கே உங்கள் குடும்பத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது புது தகவலாக இருக்கும். மற்றபடி தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி வந்தார், இன்றைக்கி எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்காங்க, அஃபிடவிட்டில் கார் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் பல கோடி மதிப்புள்ள கார்களை அவங்க பயணிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு புதிய தகவலாக இருக்காது. அது மதன் ரவிச்சந்திரன் பண்ண ஸ்டிங் ஆப்ரேஷனை விட கேவலமாக தான் இருக்கும். அப்படி ஒரு வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டார்னா, எனக்கு என்ன இது சந்தேகம்னா, அண்ணாமலைகிட்ட அதிகாரம் இருக்குது. அதிகாரம்னா பிஜேபியில் ஒரு முக்கிய பொறுப்பாளர், இவர் சொன்னால் பிஜேபியில் வந்து எதுவும் நடக்கும். தமிழ்நாட்டுடைய தலைவரில் இவங்க கையில் தான் அமலாக்கத்துறை இருக்குது, வருமான வரித்துறை மத்திய அரசு கட்டுப்பாட்டை தான் இருக்குது. இவர் நினச்சா உண்மையிலே ஊழல் பட்டியல் இவருக்கு தெரிஞ்சிருந்தா, இப்போ கல்லாநிதி மாறன் ஊழல், தயனி மாறன் ஊழல், கனிமொழி அவர்களோட ஊழல், உதிரி ஸ்டாலினோட ஊழல், இதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருந்தா அந்த ஊழல் பட்டியலை அங்கே கொடுத்த நேரடியாக ஆக்ஷன் எடுத்துருவாங்களே. நீங்கள் வீடியோ படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன யூடியூப் போகிற மிஸ்டர் அண்ணாமலை, இது யூடியூப் சேனல் பண்ணுற வேலை. இப்போ யூடியூப்பில் ஒரு கண்டென்ட்டுக்காக திமுகவுடைய ஊழல்கள், அதிமுகவோட ஊழல்கள், திமுக செய்த கொலைகள், அதிமுக செய்த கொலைகள், திமுகவுடைய வாரிசு அரசியல், அதிமுகவோட வாரிசு அரசியல், திமுகவோட நில அமைப்பு, அதிமுகவோட நில இருப்பு, திமுக ஆட்சியில் சாதிய கொடுமை, அதிமுக ஆட்சியில் சாதி கொடுமை, இது யூடியூப்க்கான கண்டென்ட், தம்ப்நெயில் மெட்டீரியல் தான். ஆனால் என்னென்னா, மதன் ரவிச்சந்திரனோட ஸ்டிங் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் யூடியூப்க்கு வந்து பெரிய கண்டென்ட் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ட்ரையாக தான் அப்படி இப்படிமா பல்வேறு யூடியூப் சேனலுக்கு போயிட்டு இருக்கு. அதுவும் இப்போ நம்ம ஆதன் மாதேசு இந்த இவங்கெல்லாம் வெளிவந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வீடியோஸும் பெருசாக பார்க்க முடியலனால ரொம்ப யூடியூப்பே ஒரு ட்ரையாக இருக்குது. இந்த ட்ரையாக இருக்கிற யூடியூப்புக்கு ஏற்கனவே மதன் ரவிச்சந்திரன் வந்து கண்டென்ட் கொடுத்த மாதிரி நம்ம அண்ணாமலையும் கண்டென்ட் கொடுப்பாரு. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனலோட தம்ப்நெயிலும் அண்ணாமலை காட்டி அதிரடி, திமுகவை ஆட வைத்த அண்ணாமலை, அண்ணாமலை பட்டியலால் கதிகலங்கிய திமுக, திமுகவை வச்சு செய்த அண்ணாமலை, அண்ணாமலை செய்த ஆப்ரேஷன், அண்ணாமலையின் ஸ்டிங் ஆப்ரேஷன், அண்ணாமலை வெளியிட்ட ஊழல் பட்டியல்னு சொல்லி எல்லா யூடியூப் சேனலும் தம்ப்நெயில் வைப்பாங்க. இன்றைக்கே வைக்க பாதி பேர் தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சிருப்பான், ஏ இப்போவே ரெடி பண்ணி வை, எடிட்டர் 7 மணிக்கு மேலே போயிடுவான், ரெடி பண்ணி வச்சிருவோம், காலைல வந்தோடனே 10:15 வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி பல பேர் தயாராக காத்திருப்பாங்க. அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட முக்கியமான ஊடகங்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செய்தி வெளியிட்டது அண்ணாமலையோட இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பற்றி தான். இதில் அவர் ஒரு 15 பேருக்கு 10 பேருக்கு மேலே புகைப்படம் காட்டுறாரு. கருணாநிதி அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் துர்கா ஸ்டாலின், செல்வி அவர்கள், கனிமொழி அவர்கள், அப்புறம் தயநிதி மாறன், கலாநிதி மாறன், சபரீசன், செந்தாமரை, உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு காட்டுறாரு. கடைசியாக ஒருத்தரை காட்டுறாரு, அவரை நான் பார்த்ததே இல்லை, அவர் யாரும் தெரில, சரி அவர் ஏதோ திமுக குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஃபாதர் ஆஃப் கரப்ஷன்னா தமிழ்நாட்டில் யார் அப்படின்னு தெரியும். புதுசாக திமுகவுடைய ஊழலை இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார், ஒரு ரொம்ப நேர்மையானவர், அவருடைய ஊழலை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஊழலை வந்து அண்ணாமலை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரார் அப்படின்னு. இவர் என்னமோ நல்ல கண்ணு ஊழல் செஞ்சு அதை அண்ணாமலை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்துட்டா அது நல்ல கண்ணு எவ்வளோ பேர் நேர்மையாளர், அவரும் ஊழல் செஞ்சுருக்காரா, அவரும் லஞ்சம் வாங்கியிருக்காரா, அதை அண்ணாமலை கண்டுபிடிச்சாரா அப்படின்னு சொல்லலாம்.
இல்லை தமிழ்நாட்டில் நேர்மையான ஆட்கள் யாராக இருந்தால் அவங்கள கண்டுபிடிச்சா பரவாயில்ல. இவங்க வந்து சர்க்கரை வந்து எறும்பு தின்றுச்சு, சாக்கை வந்து கரையான் தின்றுச்சுன்னு அன்னைக்கே சர்க்காரியா கமிஷனுடைய கண்ணிலேயே மண்ணள்ளி போட்டு விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யக்கூட இங்கே. அதாவது ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து திருடணுமா அதிமுகவுக்கு போங்க, திருடிட்டு மாட்டிக்காமல் இருக்கணுமா திமுகவுக்கு போங்க, திருடிட்டு மாட்டிக்கிட்டாலும் கைது செய்யாமல் இருக்கணுமா பிஜேபிக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஊழலில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் பண்ணுது, அதில் ஊழல் செஞ்சு மாட்டிக்கிட்டது அதிமுக. அதிமுக பொறுத்தவரை இந்த ஊழல் செய்கிறதுல பணம் சேர்க்கறதுல அது எல்கேஜி, திமுக பொறுத்தவரை பிஎஸ்டி. திமுகவுடைய ஊழலை வெளியே கொண்டு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியலையே. 170,000 கோடி கொள்ளையடிச்சாங்கன்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அமெரிக்காவுடைய மிகப்பெரிய முக்கியமான பத்திரிகைகளை எழுதியது, காரி காரி உமிழ்ந்தது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு எந்த விதமான ஒரு எவிடன்ஸ் இல்லாமல், எந்த விதமான வந்து பிடிமானம் இல்லாமல் அந்த வழக்கு நின்றுட்டுருக்கு. இந்த வழக்கு வந்து சாராசா வென்று வந்துட்டாரு, அவரே சிங்கிள் மேனாக போய் அடித்து காலி பண்ணி விட்டார் அப்படின்னாங்க. அப்போது அந்த 170,000 கோடி என்று குற்றம் சாட்டப்பட்டது என்னாச்சு, அந்த பணம் எங்கே? சரி, இன்னைக்கு திமுக குடும்பத்திற்கு இவ்வளோ பெரிய பணங்கள் இருக்குது, இவ்வளவு படம் எடுக்கிறாங்க, தமிழ்நாடு முழுமைக்கும் ஜி ஸ்கொயருங்கிற பேரில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவ்வளவு இடங்கள் வாங்குறாங்க, என்ன பணம் எல்லாருக்குமே தெரியுமே. இதில் புதுசாக சொல்கிறதுக்கு ஒரு செய்தியுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நானும் வந்து அண்ணாமலை அவர்களை குறை சொல்லலை, அண்ணாமலை அவர்களை ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் டீமு, அவருடைய ஐபிஎஸ் அதிகாரிகள் அவருக்கு அவர் நெருங்கிய வட்டாரத்தில் விசாரித்து உண்மையிலே ஒரு பெரிய ஊழல் பட்டியலை வந்து அவர் வெளிக்கொண்டு வந்திருந்தா அது மாறாட்டத்துக்குது. ஆனால் சொத்து பட்டியல், இது அந்த இடப்பட்டியல் அப்படின்னா நானே கடுப்பாயிருவேன், 40 வீடியோ போடுவேன் உங்களுக்கு எதிராக. ஒன்னே ஒன்று, அண்ணாமலை அவர்கள் செஞ்சதில் திமுக காரங்க கொஞ்சம் பதட்டமாகறான். இது ஏன் பதட்டமாகறாங்க அப்படின்னு நமக்கு சந்தேகம் தோணுது. எல்லாருடைய பதிவுகளையும் நம்ம பார்க்க முடியுது, முக்கியமான பொறுப்பாளர்கள் திமுகவில் முக்கியமான பொறுப்பாளர்கள் கொஞ்சம் பதட்டமாகறாங்க. உன்னால் முடிஞ்சா வெளியிடுறா, காலைல வெளியிடுறியா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை, ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு அழுகுரல் கேட்குது, ஒரு ஒரு கமல் டோன் வெளியே வருது, ஏதோ ஒன்று உதைக்குத. இப்போ சொல்லுவாங்க, மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைன்னு. எதை வெளியிடுவார், ஒருவேளை அதுவாக இருக்குமோ, ஒருவேளை இதுவாக இருக்குமோ, அந்த ஊழல் வெளியிட்டுருவாரோ, அங்கே பணமானது வெளியாகிருமோ, துபாய் போயிட்டு வந்தது வெளியே வந்துருமோ, இல்லை நம்ம அங்கே அந்த எஸ்டேட்டில் வாங்கி போட்டிருக்கோமே, இங்கே இது வாங்கி போட்டிருக்கோமே, இப்போ அப்படின்னு அந்த ஒரு பதட்டம் தெரியுது. அதனால தான் முடிஞ்சா வெளியிட்டு தான் போகிற, இருந்தாலும் நீ வெளியிட்ட பிறகு பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் எடுக்கிறாங்க. நீ வெளியிடும் போது உடனே என்னாக்குன்னா, நீ மட்டும் யோக்கியனா, எங்கே ஆருத்ரா பார்த்தீங்களா, இன்னைக்கு இதுவரைக்கும் வந்து அங்கங்கே புகார் கொடுத்துக்கிட்டு இருந்த ஆருத்ராவுடைய பயனாளர்கள், ஆருத்ராவில் பாதிக்கப்பட்டவங்க நேராக கமலாலயத்தை போய் முற்றுகிடுறாங்க. கமலாலயத்தை போய் ஆருத்ரா முற்றுகிட்டு அங்கே நேரடியாக வந்து பத்திரிகையாளர் போய் நிற்குது. இப்போ பயனாளர்கள் பத்திரிகையாளர் கூட்டே போனாங்களா, காவல்துறையும் கூட்டே போனாங்களா? அப்போது இதுக்கு பின்னாடி என்ன ஆருத்ர கமலாலயத்தை போய் முற்றுகிட்டதுக்கும், அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிடன்னு சொல்கிறதுக்கும் பின்னாடியும் எதுவும் இல்லைன்னு நம்ம நினச்சோம்னா நம்மளை விட முட்டால் யாரும் இருக்க முடியாது. அப்போ அதுக்கு பின்னாடி இது ஒன்று இருக்குது, ஒரு நெருக்கடியாக அண்ணாமலைக்கு கொடுக்க பார்க்குறாங்க. நீ இதை வெளியிட்டோன்னா ஆருத்ரா மேட்டர் நாங்கள் கையில் எடுப்போம், அதை வச்சு உடைய லாக் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இதை அவளை வெளியிடுன்னு சொன்னோடனே வாட்ச் பில் எங்கே, வாட்ச் பில் எங்கே, வாட்ச் பில் எங்கன்னு சொல்லி வாட்சுக்கு பில்லு கட்டு உட்காந்துருக்காங்க. அப்போது திமுகக்காரங்க பதறுவது இன்னொன்று, இப்போ பிடிஆர்லேருந்து டிஆர்பிலேருந்து எல்லாருமே இது குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பதப்பதைப்பு உருவாயிருக்கு. இப்போ அந்த சீமானவர்கள் மீது 1000 குற்றச்சாட்டுகளை சில புலுகாண்டிகள் வந்து எடுத்து வீசுகிறான். இது வரைக்கும் அண்ணன் சீமான் வந்து அதை பற்றி கவலையப்பட்டதில்லை. சீமான் என்ன சொல்வார்னா, உன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருந்தால் உனக்கு கோபப்படுத தகுதி இல்லை, அந்த குற்றச்சாட்டு பொய்ன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நம்ம மேலே கூட சொல்கிறாங்க, கொடைக்கானலில் இடம் இருக்குன்றாங்க, அந்த இடத்த எனக்கு காட்டுக்கடா, தயவு செய்து கொடுங்கடான்ற. கொடைக்கானலுக்கு ஒரு டூர் போகிறதுக்கே காசு இல்லாமல் உட்காந்துருக்கோம், நீங்கள் கொடைக்கானலில் எஸ்டேட் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனாலும் பரவாயில்லப்பா, கொடைக்கானலில் இடம் வாங்குற அளவுக்கு துறைமுருகன் வளர்ந்துருக்காரு அப்படின்னு அந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களே, அதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு நாள் வாங்குவோம்டா, ஒரு நாள் நிச்சயம் உழைச்சி அந்த காசில் வாங்குவோம், அதில் மாட்டுக்கிறதுல. ஆனாலும் அந்த 5 லட்சம் ரூபா எனக்கு யாரோ நான் யார்ட்டையும் கொடுத்தேனா, இது வரைக்கும் நான் கடன் வாங்கினேன், கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ நான் கடன் கொடுக்குறேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, அந்தளவுக்கு மகிழ்ச்சி. துரைமுருகன் பணம் வாங்கி கடன் வாங்கிட்டு பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது மத்தியில், இப்போ துரைமுருகன் கடன் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காரு, அவர் கடன் வாங்கினாராம், நான் ஒருத்தர் பணம் கொடுத்தேன்னா அந்த பணத்துக்கு பதிலாக இடத்த எழுதி வாங்கினா, இப்போ அந்த இடத்த நான் வச்சுக்கிட்டு தரமாட்டேறான். அப்பா டேய், அதாவது ஓலா கேப் ஓட்டலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே போய் ஓட்டக்கூடாதுடா. எல்லாம் ஒரு பக்கம் நம்மளை பொறுத்தவரைக்கும் விண்ணப்படத்தை வடிவேல் சொல்ற மாதிரி, நீ லவ் பண்ணானே, நான் லவ் பண்ணானே,
மொத்தத்தில் அந்த குடும்ப நாசமாக போடுங்கிற மாதிரி நமக்கு திமுகவும் ஒன்று தான், பாஜகவும் ஒன்று தான். ஆறுத்தரால் அண்ணாமலை பிடிச்சி உள்ள போட்டாலும் நமக்கு மகிழ்ச்சி தான். இந்த ஊழல் பட்டியலை வெளியிட்டு திமுகவோட முகத்தில் கிழிஞ்சாலும் மகிழ்ச்சி தான். அண்ணாமலை ஒழுங்காக பட்டியலை வெளியிட்டா அந்த பட்டியலை வச்சு செய்வோம். பட்டியலை ஒழுங்காக வெளியிலனா அண்ணாமலை வச்சு செய்வோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.